செட்டிநாடு தறி. இந்த விழா காலத்தை மேலும் சிறப்பிக்க பாரம்பரிய செட்டிநாடு புடவைகளை அணிந்து கொண்டாடுவோம். பாரம்பரிய ராஜ சித்த வைத்தியத்தால் கேன்சர் குணமாக கண்ணா ஹெல்த் கேர் வேலு. கண்டிப்பா நீங்களுமே வந்து வடிவேல் சாரோட தீவிரமான ஃபேனாதான் இருப்பீங்க, அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் இல்லை. ஸோ அந்த டைட்டில் எடுக்கும்போது வந்து கான்சியஸாக இருந்தீங்களா? ஏன்னா வந்து சாரோட ஒரு பாப்புலரான ஒரு கேரக்டர் இருக்கும்போது என்ன எப்படி அது ஃபிகர் அதான் நான் எப்படின்னா இந்த கதை வந்து சொல்லும் போதே வந்து டைட்டிலே நாய் சேகர் தான் இருந்தது. ஏன்னா கதை உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். சேகர் ஆமாம், அது நான் ஈ சேகர், அது ஏன் இப்படி நாய் சேகரா, நான் இப்படி நாய் சேகர ஆகிறேன், இதெல்லாம் தான் இருக்கும். அப்படி இருந்தப்போ நாங்கள் ஆனால் யோசித்தோம், இந்த மாதிரி இந்த டைட்டில் வைக்கிறோம், பட் இந்த டைட்டில் இருக்கான்னு தெரியல, யாராவது கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ரொம்ப ஒரு கேட்சியான டைட்டில், பெரிய ஹிட்டான ஒரு கேரக்டர் அது, வச்சுருப்பாங்கன்னு நினச்சோம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தா இவர் ஞானவேல் ராஜா சார் வச்சுருந்தார் அவர். அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி டார்லிங் இந்த மாதிரி இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சொன்னேன், லைனும் சொன்னேன், கேட்டுட்டு சூப்பராக இருக்கு டார்லிங், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக இன்னோசி கொடுத்து அப்படி தான் நாங்கள் இந்த டைட்டில் வச்சோம். வச்சுட்டு நாங்கள் வந்து May 23 வந்து ரிலீஸ் பண்ணலாம் தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட் லுக்கு. பட் அப்போ என்னோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தோம். பட் அப்போ அந்த கோவிட் செகண்ட் வேவ் நிறையா இருந்ததுனால சரி இந்த டைம் வேண்டாம், எல்லாருமே தள்ளி போட்டிருந்தாங்க, மாநாடு அந்த டைம் அந்த டீசர் வரதாக இருந்தது, எல்லாமே தள்ளி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த டைம் விட வேண்டாம்னு வச்ச கேப்பில் தான் இந்த இவர் சார் வந்துட்டு இப்போ திருப்பி அந்த ரெட் கிட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு சார் பண்ணுறாருன்னு வந்தது, வடிவேல் சார் பண்ணுறாருன்னு. பட் எங்களுக்கு என்ன எடுத்து முடிச்சிட்டோம் மொத்த படத்தையும். ஸோ நாய்சேகர் நாய்சேகர்னு சொல்லியே தான் எடுத்துட்டோம், கிட்டத்தட்ட ரீஷூட் தான் பண்ணணும் இவர் 20 நாளைக்கு, அந்தளவுக்கு அந்த டைட்டில் தேவைப்பட்டது. ஸோ அதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டைட்டில் நாங்கள் வச்சோம். அண்டு நிச்சயமாக சொல்கிறேன், அந்த டைட்டிலுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் சேர்க்கிற படமாக தான் இருக்கும். அண்ட் இப்போவும் சொல்கிறேன், இப்போ மறுபடியும் அவங்க நாய்சேகர் ஒரிஜினல்னு போட்டு, ஐ மீன் ரிட்டர்ன்ஸ்னு போட்டு ஒரிஜினல் கூட போட்டிருந்தாங்க, சொல்லவே வேண்டாம், அவர் தான் ஒரிஜினல், அந்த எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ வரைக்கும் நானுமே அந்த இதை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன், கண்டிப்பாக அந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், சாரோட ஒரு ஃபேனாக சொல்லி வேண்டிக்கிறேன், ஒரு லெஜெண்ட் நிச்சயமாக. அவர் பேச வாய்ப்பு கிடைச்சதா வடிவேல் சார்? நான் இங்கே போய் பேசல, பட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பேசினேன். நம்ம என்னென்னா போய் பேசி நம்ம லைக் அவங்களே எல்லாத்தையும் புரிய வச்சுருந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா நம்ம இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சாரை கூப்பிட்டு ஒரு ஷோ பார்க்க வைக்கணும். அது வந்து இந்த டைட்டிலுக்காக மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை வந்து பார்க்குறாரு நம்ம படத்தனாலே நமக்கு பெரிய சந்தோஷம் தானே. ஸோ அதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாரை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுல. ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், அந்த டைட்டிலுக்கு நியாயம் சேர்க்குங்கிறத வந்து இதன் மூலமாக நான் வந்து மக்களுக்கும் சொல்லிக்கிறேன். சூப்பர். அண்ட் நாய் சேகர் 2010 வந்து நிறைய படங்கள்ல உங்களை வந்து ஒரு பயங்கரமா எங்களை வயிறு கொழுங்க சிரிக்க வச்சு நாங்க வந்து பார்த்தோம். அந்த டைம்ல உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நீங்க மெயின் லீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸ் வந்ததா? 10 வரல, பட் ஒரு லைக் ஒரு 16 இருந்து நிறையவே வந்தது. அவாய்டுன்றது இல்லை, என்ன மேட்டர்னா அதெல்லாம் வந்து ஒரு பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவங்ககிட்டே சொல்லி இந்த மாதிரி வர கதை சொல்கிறவங்ககிட்டே சொல்லுவேன், பிரதர் எனக்கு பரவாயில்ல, உங்களுக்கு தான் பெரிய லைஃப் இது, ஏன்னா இதுலனாலும் நான் வேற வேற அப்படியே போயிடலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு படம் நீங்களே வந்து இந்த கதையை ஒரு ஹீரோட்ட சொல்லுங்கள், நான் அதில் அந்த கூட இருக்க ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறேன்னு சொல்லிலாமே நிறைய பேரை நானே சொல்லிலாம் இது பண்ணியிருந்திருக்கேன். அப்படி இந்த கதை கேட்ட உடனே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, ஏன்னா இதில் நம்ம செகண்ட் ஹீரோ மாதிரி தான், அந்த நாய் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. ஸோ அதனால் வந்து சரி ஓகே தைரியமாக அதை நம்பி இறங்கலாமேன்ற மாதிரி. ஸோ என்னை நம்பி இறங்கினதை விட அதை நம்பி தைரியமாக நான் இறங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எப்படி டாக்ஸ் டாக்ஸ் கூட வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் வளர்க்குறீங்க இல்லையா? நான் வளர்க்கல, பக்கத்து வீட்டுட்டு ஆகுது. ஆமாம் ஆமாம், அதோட ஒரு வீடியோ எடுத்து போட்டு எல்லாம் நான் வளர்க்குறதாவே நினச்சிட்டாங்க ஆக்சுவலாக. பட் அது பக்கத்து வீட்டு டாக், அந்த டாக் ஒரு 4-5 லட்சம் ரூபாங்க, அதனால் அவ்வளோலாம் கொடுத்துட மாட்டோம், டாக் வாங்குற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, நம்மளோட விலதிகம் அது. இன்ஃபேக்ட் அந்த டாக் வந்து யூஎஸ்ல பிறந்து வளர்ந்து அங்கே இருந்தது. ஆமாம், யூஎஸ் ரிட்டர்ன். அதுவும் எப்படின்னா அவங்க அங்கேருந்து காலி பண்ணி இங்கே வந்ததுனால அதை வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் புக் பண்ணி அதுக்கு 3.5 லட்சம் சொன்னாங்க. அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து, ஏன்னா ஃப்ளைட்டில் அது வந்து அழக்கூடாது, வந்து சாப்பாட்டுக்கு ஏங்கக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இப்போ திருப்பி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு 5 லட்சம், இதுக்கு ஒரு 7 லட்சம்னு 12 லட்சம் தான் யோசிச்சு பார்த்தா இந்த நாயா பிறக்கணுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாக் இது. ஸோ அப்போ டாக்ஸ் உங்களுக்கு பழக்கமா இல்லை? இதனால தான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா, இந்த கதை வந்து கேட்டுட்டு ஓகே நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அது கூடலாம் பழகணும்னு நினைக்கும் போது கரெக்டாக அப்போ தான் இந்த லாக்டவுனும் ஆரம்பித்த டைமு. ஸோ அப்போ தான் இந்த டாகோட நிறையா பழகி, ஸோ அதுக்கு பெரிய நமக்கு ஒரு குருவாக இருந்து சொல்லி கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாகு. படத்துலயுமே வந்து டாக்ஸ் கூட இருந்தது. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டாகோட ஒரு 1 வீக் வந்து ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் டெய்லி அதோட போய் விளையாடி பழகி அதை குஷிப்படுத்தி அதை ஒரு சந்தோஷப்படுத்தி. இப்போ டாக் நடிக்கிறதெல்லாம் படத்தில் காட்டுறாங்களா? அதெல்லாம் உண்மைதான், நடிக்க வைப்பாங்களா? ஆ, அது கரெக்டாக பண்ணும், அது கிட்டத்தட்ட நம்மளோட கிட்டத்தட்ட நல்லா பண்ணிவிடும் ஒரு ஒரு ஷாட்டும். நான் அதுக்கிட்டே சொல்லுவேன், இந்த மாதிரி ஓவராக நினச்சி எம்பேரை கெடுக்காதன்ட்டு அந்த லெவலுக்கு அது நல்லா பண்ணும். லைக் என்னென்ன அந்த திரும்பி பார்க்குறது முறைச்சி பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓ, நான்
மேட்சஸ் சம்டைம்ஸ் அந்த ஆங்கிள் மாத்தமோ அதோட அந்த இது மாறும் இல்லையா? சில விஷயங்கள் கொஞ்சம் கேமரா ஒர்க் அண்ட் சிஜி எல்லாமே இருக்கும், பட் நிறைய விஷயங்கள் அதுவே பண்ணிடுச்சு. அழகுதெல்லாம் அழகுதுன்றது நம்மளே ஸ்டே பண்ண மாட்டோம், அது எங்க பண்றது அழகுதுங்கிறதுலாம் அது ஜென்ரலா அது மேபி வரும். ஏன்னா நிறைய மாடெல்லாம் அழுது பார்த்துருக்கேன், மாடு யானை குதிரைலாம் ஆக்சுவலி அழுவும். ஆமா அழுது பார்த்துருக்கேன், பட் இது நான் இந்த அழுது பார்க்கல. இந்த படத்துல அது அழற மாதிரி இல்லை, நம்மளதான் அழவிடும். ஆமா ஆமா ஆமா, ஃபுல்லா நம்ம கவுண்டர் கொடுத்துன்னு. உங்களுடைய கோ ஸ்டார் பவித்ரா லட்சுமி, அவங்க அதான் உங்களுக்கு இதுல ஆமா அவங்க கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? அதான் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த படத்தில் நான் ஹீரோயின் கிடையாது, அதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக கூடவே இருக்குது. ஸோ அது நான் சொன்னேன், ஹீரோயின் இல்லாமல் ஹீரோவே அதுதான் அப்படின்ட்டு. ஸோ எங்களோட கெமிஸ்ட்ரி தான் அதில் நிறையா ஒர்க் அவுட்டாக இருக்கும். எனக்கும் டாகுக்கும் தான் நிறையா, ப்ரூனோ அந்த டாகோட பேர். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு தான் நிறையா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இருக்கும். பவித்ரா தான் இந்த படத்துக்கு வந்து நிறையா ஹீரோயின்ஸ் பார்த்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் அந்த ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும் இல்லையா, ஒருத்தன் காமெடி ஒருத்தன் ஹீரோவாக பண்ண போகும்போது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஐ மீன் ஹீரோயின்ஸ் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து கதையெல்லாம் கேட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு எனக்கு தெரியும் இது வந்து இதை தான் சொல்லுவாங்கன்னு தெரியும். பட் ஒருவேளை கதை ரொம்ப பிடிச்சிருந்து பண்ண சான்ஸ் இருக்குதுன்னு தான் நானே எனக்கு தெரிஞ்ச இவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நடிகைகளுக்கே அனுப்பிச்சி விட்ருந்தேன். அவங்களும் கதையெல்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ரீசன் சொன்னாங்க. பட் எனக்கு அது கரெக்டாக தான் இருந்தது. அதுவும் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இல்லை கண்டினியூஸாக நான் காமெடி படமே பண்ணுறதுனால நான் தான் மாற்றி பண்ணலான்னு இருக்கேன். எத்தனை படம் பண்ணிங்கன்னா? ரெண்டு. சரி ஓகே, எனக்கே புரியுது, இதுக்கு நீ ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருந்திருக்கலாமா, இதில் என்ன இருக்குது? அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு. ஆ நிச்சயமா இது தெரிஞ்சது தானேங்க. நான் உங்களுக்கு சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நம்புறதுக்கே கஷ்டமாகும். மான்கராத்தே பண்ணும்போது இவங்களை போய் கேட்டாங்க, ஹன்சிகாவுக்கு நானும் சிவாவும் பேசிக்கிறோம், எப்படிங்க அவங்களாம் எப்படி பண்ணுவோம், சிவா நம்பவே இல்லாத எங்க இவர் பாட்டுக்கு போய் கேட்டுறாரு, அவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இதாக இடுமைங்க, எங்கே இப்படிலாம் போய் கேட்குறாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இப்போ கேட்டவுடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அது வேறு விஷயம், ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி சிவாவோட படங்கள் பார்த்துருக்காங்க, அண்டு கதையும் கேட்டவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நல்ல டீம், முருகதாசரோட ஸ்கிரிப்டு அண்டு எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டு, ஸோ எல்லாம் சேர்ந்து ஒர்க் ஒத்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ எங்களுக்கு அதுவே அந்த மாதிரி ஷாக்காக தான் இருந்துச்சு. ஸோ சிவாவுக்கே அந்த நிலைமை அன்னைக்கு இருந்தப்போ நமக்கு அஃப்கோர்ஸ் தெரியும் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் பவித்ரா லட்சுமி வந்து கதையை கேட்ட உடனே அவங்க பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடும். கதைக்காக தான் நிச்சயமாக சொல்கிறேன், அவங்க அந்த கதை அண்ட் அவங்களுக்கு ஒரு லான்ச்சாக நல்ல படமாக இருக்குன்றது அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அண்ட் கிஷோரும் டைரக்டரும் வந்துட்டு ரொம்ப இதுவானே இந்த மாதிரி அவங்க அவங்க அமிச்ச வாய்ஸ் மெசேஜ்லாம் அமிச்சிருந்தாரு, இருக்கா இங்கே பாருங்க இவ்வளோ சூப்பராக இதுவாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொடக்ஷன்லேயும் வந்துட்டு அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க பயங்கரமான ஒரு சக்ஸஸான ஒரு இது இதில் சொல்கிறேன், மக்கள்கிட்ட ரீச் ஆனதில் சொல்கிறேன். நிறைய பெரிய பெரிய சூப்பர் டூப்பர் படங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், எங்கிட்ட தான் சொல்கிறேனே, அந்த அவங்க கமிட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டது ரெண்டு விஷயம் தான் வந்து கேட்பாங்க. ஒன்று இது லியோனே அவ்வளோ நடிக்கிறீங்க, இன்னொன்று இந்த பக்கம் பவித்ரா அவங்க படத்து ஹீரோயின்ட்டு. ஸோ ரெண்டுமே பயங்கரமான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ எங்களுக்கு அவங்க நிச்சயமாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பாங்க பவித்ரா. அண்ட் ப்ரொடியூசர் படம் பார்த்தோன்னே முதல்ல சொன்ன வார்த்தை, வெயிட் பண்ணிட்டே இருங்க அவர் பார்க்குறாரு, நாங்களாம் வந்துட்டு அந்த இந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி 12th ரிசல்ட் மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கும் ஃபுல் படம் பார்த்துட்டு. அகோரம் சார் அவங்க ஃபேமிலி எல்லாருமே, அவங்க அர்ச்சனா கல்பாத்தி அவங்க அண்ட் அவங்க டோட்டல் ஃபேமிலியே பார்க்குறாங்க. அவங்க வீட்டிலே தியேட்டர் இருக்குது, அங்கே பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டே இருக்கும். நானும் வந்து இது பண்ணோன்னு ஃபஸ்ட்டு டைரக்டர் ஃபோன் பண்ணுறாரு கிஷோர், ஃபோன் பண்ணிட்டு அண்ணே வேறு லெவல்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுனேன்னு, தம்பி ஓகே தம்பி நீ வெய், அடுத்த 5வது நிமிஷத்துக்குள்ளே ப்ரொடியூசர் கால் வந்தால் மட்டும்தான் நான் இது 100% நம்புவேன், ஏன்னா நீ நானும் நல்ல சந்தோஷத்தில் தான் இருப்போம் சொல்லி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே. கரெக்டாக அதே மாதிரி 3வது நிமிஷத்தில் ஃபோன் அடிக்கிறாரு, ஐயோன்னு சொல்லி எடுத்தா எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சூப்பராக பேசினார், பயங்கர ஹாப்பி. அதான் ஒரு காசு போட்டவங்க படத்தை பார்த்து ஹாப்பியாக சொல்கிறத விட வேறு என்ன சந்தோஷம். அண்ட் ஆல்சோ தே ஹவ் பீன் தேர் அந்த பிஸ்னஸில், அவங்களுக்கு வந்து ஆமாம் ஒரு படம் பார்த்தோன்னே வந்து இது ஆடியன்ஸை என்ன மாதிரி போய் ரீச் ஆகுன்றது தெரியும். அதுக்கு முன்னாடி வேறு பிகில் மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஸோ பிகிலுக்கு அப்புறம் இந்த படம் பண்ணுறாங்க. ஸோ அது எங்களுக்கு பெரிய பொறுப்பு வேறு. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்க, இந்த படம் பண்ணும்போது ஏன் இந்த படத்தை பண்ணாங்கன்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்குங்கிறதுக்காகவே அது எங்களுக்கு இதுவாக இருந்தால். அண்டு ப்ரொடியூசர் சொன்னார், ரொமான்ஸ்லாம் பிச்சிட்டிங்க நிறைய, எனக்கு அதுவே பயங்கர இதுவாக இருந்தது. அந்த மாதிரி பட் நல்லா இருந்தது, எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது, என்னவோ அமைஞ்சு போச்சு இந்த படத்துக்கு நல்லபடியாக. அண்ட் நீங்கள் சொன்னீங்க சிவானா பற்றி சொல்லும்போது எல்லாமே வந்து ஓப்பனாக பேசிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா, இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசினீங்களா, சொன்னீங்களா, என்ன சொன்னார்? ஃபுல் கதையை அவர்கிட்ட சொல்லி நான் எப்படி இந்த கதையை கேட்டனோ அதே மாதிரி இந்த கதையை நான் ஃபுல்லாக விவரித்து அவருக்கு இமீடியட்டாக அவருக்கு தான் ஃபோன் பண்ணி விவரித்து ஃபுல்லாக. ப்ரொடியூசர்கிட்ட கூட போல முதல்ல இவர்கிட்ட சொல்லி ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. சூப்பருங்க, தைரியமாக அதுவும் அதே தான், உன்னை நம்பி இறங்குறியோ இல்லையோ அந்த நாயை நம்பி தைரியமாக நீ இறங்கலான்ற மாதிரி சொல்லி அந்த வார்த்தை தான் சொன்னார், 2 hours நம்மளை கண்டினியூஸாக பார்க்கணுங்க, அதை மட்டும் நம்ம அதுக்கு மட்டும் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணிக்கோங்கன்னாங்க. ஸோ அது உண்மையிலேயே அது நடந்திருக்குன்னு தான் நம்புகிறேன். இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து எல்லாரையும் ஒரு திருப்திப்படுத்துகிற படமாக இருக்கும். ஸோ டாகுக்குன்னு சில மேனரிசங்கள்லாம் வந்து டாகரிசம் தான் மேனரிசம், டாகரிசம்லாம் கற்றுக்கிட்டு லைக் அது அந்த மூக்கு அந்த இது பண்ணும்போதுலாம் ஒன்று பண்ணிச்சு, அதை ஊத்து ஊற்று பார்க்கும்போது தெரிஞ்சது இப்படி இருக்குல்ல, அது வந்து அது மாதிரி ஆட்டுறது, தலை ஏதாவது ஒரு மோப்பம் முடிச்சுன்னா தலை
அதெல்லாம் ஒரு காது இதெல்லாம் ஆடி தனியாக காதெல்லாம் ட்ரை பண்ண அந்த மாதிரி ஆடலை. ஸோ அட்லீஸ்ட் இது ரெண்டும் வந்து ஸோ இதெல்லாம் அதுக்காக ட்ரை பண்ணி இன்னும் ஃபோன் செஞ்சு காமிச்ச பார்த்தீங்களா, இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி நடிக்க என்ன பண்ணுவேன், அது வரையா முதல்ல இதை பாருன்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு. வாங்க போங்க தான் பேசிப்பீங்களா நீங்களும் சிவாண்ணாவும்? எல்லாமே பேசிப்போம், வாங்க போங்க, வாயா போயா எல்லாமே. பட் எப்போவாச்சும் இருந்திருக்கா நம்ம உள்ள பண்ணுறோம் காமெடியனா, இல்லை ஒரு காமெடி பண்ணி காமெடி ஆக்டராக பண்ணுறோம், அடுத்தது வந்து ஒரு மெயின் லீடாக பண்ணோம் அப்படின்னு, ஒரு ஹீரோ ஹீரோன்னு இல்லை நம்ம ஒரு மெயின் லீடாக பண்ணோம் அப்படிங்கிறது இருந்திருக்கா? அதாவது அதான் லைக் அந்த இப்போ நாயசேகர் அந்த கதை வர வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஓகே, அது வந்ததுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று தைரியமாக வந்தது. அண்ட் எனக்கு முன்னாடி இப்போ ரெண்டு மூணு படங்கள் வந்து சில பேர் பண்ணி அது சில பேர் என்ன லைக் ஒரு ஆர்ஜே பாலாஜி அவருக்கு ஒரு அந்த எல்கேஜின்ற படம் வந்தப்போ பார்க்க ஒரு இதுவாக இருந்தது, பரவாயில்லையே வந்து ஒருத்தர் இப்படி ஜெயிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒன்று கிடச்சிது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கான ஒரு நல்ல முன் உதாரணங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் இன்னும் வேறு லைக் தெலுங்குலேருந்து சில பேர் ஹிந்தியிலேருந்து சில பேர்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல இவங்க நடித்து நல்லா இப்படிலாம் பண்ணால் பண்ணலாமேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, அதெல்லாம் தான் கான்ஃபிடென்ட் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா எப்போதுமே வந்து நீங்கள் அந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இமீடியட் ஸ்பான்டேனியஸ் கவுண்டர்ஸு இல்லை மூஞ்சி சீரியஸாக வச்சுட்டு எதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்கள் 25 minutes அங்கே சிரிச்சுட்டு வரணும் அந்த மாதிரி இருக்கும். இந்த படம் எப்படி, ஏன்னா படம் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் மேலே தான் இருக்க போகும். அதாங்க இந்த படத்தில் வந்து இன்னும் சொல்ல போனால் நிறைய அந்த இந்த ஸ்லாப்ஸ்டிக்குக்கும் நிறையா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா ஆக்சுவலி இன்னும் ரொம்ப கதையை சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய கதையெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன பாகுபலியாக எடுக்கிறீங்க கேட்கலாம், பட் ஏதோ அவங்களுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி நான் ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. பட் டாகோட வேலைகள் நிறைய நான் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கிட்டத்தட்ட அதெல்லாம் நான் அந்த பண்ணுவேன். ஆமாம், நான் ஏன் ஆயிடுவேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த படத்தில் அதுதான். ஸோ அதுக்காக நிறையா மெனக்கெட வேண்டி இருந்தது. இன்ஃபேக்ட் அது எனக்கே புதுசாக இருந்தது, நிறைய பாடி லாங்குவேஜ் பண்ணுறதுக்கான இதுவாகவும் இருந்தது. ஸோ படம் பார்க்குற ஒரு மெயினாக இந்த அட்ராக்ஷன் வந்து குழந்தைங்க அண்ட் ஃபேமிலி தான் இதுக்கு நிறைய இதுவாக இருப்பேன். குழந்தைங்களுக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஜென்ரலாகவே நிறைய பேர் டாக் லவர்ஸாக இருப்பாங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அதுக்கு ஒரு இதுவாக சொல்லணும்னா இந்த டெடி வந்து எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டெடி படம் வந்தது இல்லை, ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்க போகும்போது சின்ன பசங்களாம் வருவாங்க, ஹாய் ஹாய் அப்படின்னு போயிடுவாங்க, அப்படிதான் இருக்கும். பட் டெடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒருத்தனும் நின்று பேசி, அக்கல் அது எப்படி நடிச்சுது, அது வந்து உண்மையிலே வந்து பேசுமா, அது வந்து சிரிக்குமா, அது வந்து சாப்பிடுமா, என்ன சாப்பிடும், இப்படிலாம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்களா, இந்த லெவலுக்கு எல்லாரும் அது மேலே அவ்வளோ இதுவாகிட்டாங்க. ஆமாம், அந்த லெவல் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார், அது வரணுமே இந்த மாதிரி. ஸோ இவ்வளோலாம் வந்து அந்த படத்தில் அவ்வளோ இது கிடச்சிது. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது, ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய இது இருக்கும்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் விஜய் சார்லாம் வந்து மிக சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், விஜய் சார்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இப்போ சிவகார்த்திகேயன் எல்லாருமே அந்த குழந்தைங்களை ரீச் பண்ணது தான். அதுக்கு மேபி அவங்களோட ஸ்டைலு அவங்களோட டான்ஸ் இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. நமக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால கூட இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டாவது நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி ஏறி போயிடலாமேன்ட்டு தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் இது. அண்ட் டைரக்டர் கிஷோர் அவர் வந்து அவருமே வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு ஸ்பான்டேனியஸாக அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ சொல்லுங்கள் எப்படி அந்த ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்காக வந்து. உண்மையே சொல்ல போனால் தம்பி அவனுக்காக பண்ணி வச்ச ஸ்கிரிப்ட் தான் இது, நம்ம நடித்தா இப்படி, ஏன்னா அவன் நடிச்சே காமிச்சான் ஃபுல்லாக, டே தம்பி என்னடா இப்படி நடிக்கிறேன், அம்மா எனக்கு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுக்காக தான் இந்த ஸ்கிரிப்டே பண்ணியிருந்தான், ரொம்ப நல்லா. அதான் லைக் அவன் வந்து ஒரு அவனும் மேபி டாக் வளர்த்துருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகி அதை அவ்வளோ மைன்யூட்டாக கவனித்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து இதில் நம்ம படத்தில் பார்க்கும்போது தெரியும். ஸோ அதெல்லாம் நிறையா ஒர்க் பண்ணியிருந்திருக்கான். அண்ட் எனக்கு சென்டிமெண்ட்டாக என்ன ஒன்றுனா, அதான் நான் சாக்லேட் கிருஷ்ணான்னு ஒரு ட்ராமா மோகன் சார், அது வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு ட்ராமா, லாஸ்ட்டாக சாரி எழுதி வந்த ட்ராமா அது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நாய் சீனுன்ற ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருப்பேன் நான். அந்த படத்தில் வந்து அந்த கிருஷ்ணர் வந்து ஒரு வீட்டில் இருக்க அந்த வெளியில் இருக்க நாயை வந்து மனுஷனாக மாற்றி உள்ளே அமுச்சு விடுவார் அந்த படம். அந்த இதில் மோகன் சார் தான் அந்த கிருஷ்ணனாக நடிச்சிருப்பார். ஸோ அந்த நாய் சீனுவோட ஒரு இது மாதிரி தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிக்கிற படம் அதோட ஒரு நீட்சியாக வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் தான். ஸோ மோகன் சார் நிச்சயமாக எங்கேருந்தோ அதை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ லேர்னிங்ல நானும் கிரேசி மோகன் சாருடைய பயங்கரமான ஃபேன். எப்படின்னே தெரியல, அது வந்து எங்கேருந்து வருது சார் அப்படின்னு நான் ஒரு வாட்டியாச்சும் அவரை பார்த்து இன்டர்வியூ எடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல. ஸோ அட்லீஸ்ட் அவங்க கூட இருந்த இருக்கிற உங்ககிட்டயா கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அது எவ்வளோ லேர்னிங்ல அன்றாட வாழ்க்கையில வந்து அவர்கிட்ட பேசினாலே அவ்வளோ லேர்னிங். ஆமாம் ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேனே வந்து அவரோட வந்து இந்த கமல் சார் நிறையா சொல்லியிருப்பார், அந்த வார்த்தையை தான் நானும் யூஸ் பண்ணுறேன். அந்த டிஸ்கஷனில் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா டிஸ்கஷனில் சாரோட. ஸோ அதாவது படத்தில் வந்த அது மாதிரி ஒரு 10 மடங்கு வராமல் இருந்ததே இருக்கும், ஏன்னா ஒரு படத்துக்கு அவ்வளோ எழுதுவார், ஒரு சீனுக்கே அவ்வளோ எழுதுவார், அத்தனை பேஜ் எழுதுவார்.
சொல்லிகிட்டே இருப்பார் அவர். நம்ம நோட் பண்ணுறதுக்குள்ளே இருங்க இருங்க சொல்லி ஒரு நிமிஷம் இருங்க எழுதிக்கிறேன்ற லெவலுக்கு இருக்கும், அவ்வளோ ஒரு இதில் வந்துகிட்டே இருக்கும். அண்டு அந்த ஒரு அந்த கைண்ட் ஆஃப் காமெடி வந்து நிச்சயமாக வேறு யாருக்குமே வராது. ஏன்னா அதான் அந்த ஒரு இந்த ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து அதான் ஒரு இந்த பாடி ஷேமிங் தான் வந்து இப்போது ஆக்சுவலி இப்போ வரைக்கும் பெருசாக இருக்கிறது அதுதான் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே அதை அவாய்ட் பண்ணிக்கணும்னு தான் நானுமே நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் அப்போவே பண்ணலை ஒன்று கூட. அந்த மாதிரி அந்த மூஞ்சா இந்த வாயா அந்த காதா அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவனை டேமேஜ் பண்ணி அவனை கலாய்க்கணுன்ற மாதிரி இல்லாமல் ஜென்யூன் ஜோக்காக இருக்கும் ஒன்று ஒன்றுமே. ஸோ அதுதான் வந்து ஒரு 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 ஜோக்கு கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல. அதான் அந்த இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா அந்த ஒரு இதில் வரும் மாதம் உனக்கு என்ன ஒரு 27 வயசு இருக்குமா கூட ஒன்று சேர்த்துக்கோங்க 271 அப்படி சேர்க்கக்கூடாதுங்க 27 சேர்த்துனா 28. ஸோ இந்த ஜோக் வந்து பாருங்களேன் யாரையுமே எங்கேயுமே ஹர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ராமாவில் வரும் இந்த மாதிரி கேட்பார். இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க, அப்போ கேட்பார் இந்த மாதிரி வாங்க இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் அழைச்சின்னு வரலையா அப்படின்னு. இல்லைப்பா அவள் போய் 10 வருஷம் ஆச்சுப்பா. ஓ அதனால தான் அழைச்சின்னு வரலையா அப்படின்னு. இது ஒரு கேள்வியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஜோக்கெல்லாம் கிரியேட் பண்ணுறது தான் வந்து அவருக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். ஏதாவது எப்போ கேட்டிருக்கீங்களா சார் எங்கேருந்து சார் வருது உங்களுக்கு அப்படின்னு? மூலையிலேருந்து தான். வேறு என்ன அவருக்கு வேறு தனியாக என்ன அவர் என்ன ஹாலிவுட் படங்களை பார்த்தா சொல்லிருக்கிற அங்கேருந்து தான் வருதுன்னு சொல்கிறதுக்கு அவர் ப்ராப்பராக யோசிச்சு தான் சொல்கிறேனே. காட்ஸ் கிஃப்ட் அண்ட் அவர் படித்த விஷயங்கள், அவர் நிறையா கேட்ட விஷயங்கள், நிறைய பேருக்கு கவனித்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்ததாக தான் இருக்கும் அது. நீங்கள் பண்ணுற காமெடி அது கவுண்டர்ஸ் அதெல்லாம் கேட்டேன் நிறையா என்ஜாய். ஒரு ஒரு தான் சொல்கிறேனே நிறையா ட்ராமாவில் நான் என்ன பண்ணுவேன் வந்து சேர்ந்த புதுசில் சிலதெல்லாம் வந்து கேட்பேன். சரி இதை வேணால் நான் சொல்லிட்டு சரி எக்ஸ்ட்ரா வாங்கினா நம்மளோட கேரக்டர் ஜாஸ்தியாக தான் பண்ணுறதாக கேட்போம்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் ஒரு வாட்டி வந்து யோசிச்சார் இவன் என்ன சொல்லுவான்னு தெரியாதுன்றதுனால பாடுறா அது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியலன்ட்டார். நான் என்ன பண்ணுறேன் என்னடா அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு லைவாக ஸ்டேஜில் அடிச்சிட்டேன் அதை சொல்லிட்டேன் அந்த ஜோக்கு டக்குன்னு. சொன்னவனே எல்லோரும் பயங்கரமாக வச்சுட்டாங்க ஏ சூப்பராக இருந்ததுரா வச்சுக்கோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ அந்த வார்த்தை இருக்குல்ல அவர் எழுதுனதே அவ்வளோ இருக்குது அதில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக சொல்லும்போது ஏன்டா அப்படி சொன்னேன்னு கேட்காம அதை வச்சுக்கோடா சூப்பராக இருந்ததுன்னு சொல்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு மிக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருந்தன்மையினோட உச்சமாக வச்சுக்கலாம் அதை. கமிங் பேக் நீங்க சொன்னீங்க இங்க வந்து ஒரு பக்கம் வந்து சன்னி லியோன் இன்னொரு பக்கம் பாத்துட்டு தர்ஷா குப்தா வேற விட்டுட்டீங்க. சோ ஓ மை கோஸ்ட் அது டபுள் ஆக்சன் வேற. ஆமா ஆமா பண்றீங்களாவே சொல்லுங்க அது பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள். அதுதான் அது ஒரு ஒரு ஹாரர் காமெடி படம் பயங்கர என்ஜாய் பண்ணுற படம் அது. எனக்கு கதை கேட்கும் போதே பயங்கரமாக சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணுவோம். அவர் அந்த யுவன் வந்து கதை சொல்லும் டைரக்டர் அவர் சொல்லும் போதே பயங்கரமாக சிரிப்பவர். இன்ஃபேக்ட் நம்ம பண்ணதை விட அவர் பண்ணதே பயங்கர காமெடியாக இருக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டு வரவர். ஸோ அந்த படம் அவங்க சன்னி லியோன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போதே முதல்ல அதான் கேட்டே இருந்தேன். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா சைன் பண்ணிட்டாங்களா ஆ பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன என்ன கேட்குறீங்க எப்போ ஷூட்டிங்கன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி. இல்லை உங்களுக்கு டேட்டு டேட்டு என்னங்க வரேங்க சன்னி லியோன் கூட நடிக்கிறத விடவா டேட்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இதுவாக இருந்தது. அதான் ப்ரெசண்டில் வந்து இவங்க தர்ஷா குப்தா பேராக இருப்பாங்க. ஒரு இது இருக்குது ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும் முன்னாடி அந்த ராஜா ராணி அந்த காலத்துக்கு போகும். அப்போ வந்து இவங்க சன்னி லியோன் தான் மெயின் லீடாக இருப்பாங்க. நாங்கள் போய் முதல் நாள் பேசினா அவங்களும் அப்படி தான் எல்லாமே பார்த்துருக்காங்க. நம்ம வரேன்னு தெரிஞ்சவனே யாருமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல மொத்தமாக வந்துட்டு நம்ம நடித்த படங்கள்லாம் பார்த்துருக்காங்க போல அவங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறாங்க அது பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படியே எங்கள் அப்பா இவ்வளோ நீங்கள் பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சாங்கு இதெல்லாம் எடுத்தோம் பயங்கரமாக டான்ஸும் ஆடிருக்காங்க. அதாவது லைக் டான்ஸ் ஆடுறதுன்னா அவங்க ஒரு ஃபாரின் ஆக்சுவலாக அவங்க யூகே பேஸ்டு தான் அவங்க. பட் இந்த டான்ஸ் பயங்கரமாக ஆடிருக்காங்க. நம்ம ஊர் டான்ஸை வந்து செம்மையாக ஆடி நல்லாயிருக்கும். ஒரு படமாக ஒரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக இருக்கும். ஸோ இப்படி பரப்ப லீட்ஸாக அப்படி உங்களை பார்த்துட்ருக்கோம் மறுபடியும் உங்களை வந்து ஹீரோஸ் கூட பார்க்க முடியுமா? நிச்சயமா. இப்போ சிவகார்த்திகேயனோட இப்போ நேற்றும் பேசி நினைச்சேன். ஆமாம் 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 நேற்றும் டாக்டரில் நான் உங்களை மிஸ் பண்ணேன். நானும் தான் மிஸ் பண்ணேன். ஆமாம் சொன்னேன் என்ன பண்ணுறது கரெக்டாக. அவர் வந்து அவர் சில ஃபேஸ்லாம் வச்சுருக்காரு நெல்சன் சொல்லி தான் சொன்னார் இதுக்கு இதுதான் ப்ரோ செட் ஆகுமா. அவர் நல்ல ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த மாதிரி சொல்லி தான் இதுவும் பண்ணார். பட் நேற்று தான் சிவாவோட பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. ஸோ அதான் அடுத்தது நிச்சயமாக வந்து இப்போது அதற்கான இதெல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன ஏதுங்கிற அறிவிப்புகள்லாம் விரைவில் வரும்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு காமெடி ஆக்டராக பார்த்துருக்கோம், ஒரு வில்லனாக கூட பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம் ஒரு ஹீரோவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுவே வந்து ரொம்ப அந்த பல பரிமாணங்களில் ஒரு உங்களை வந்து பார்க்க போகிறோம் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு குட்டி செக்மெண்ட் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களை பல பரிமாணங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் பயங்கர ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு பர்சன், எக்ஸ்பிரஷன் கிங் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். காசு கொடுத்து இத்தனை டைரக்டர்னாலே வாங்க முடியல நீங்க வந்து சும்மா வந்து இதெல்லாம் கேட்டு சரி சொல்லுங்க கன்ஃபார்ம் பண்ணிப்போம் வரலன்றத. என்னன்னா ஒரு டைலாக் நான் சொல்லிடுவேன் அது வந்து ஒரு ஒரு ஹீரோயிக்கா சொல்லணும்னா எப்படி, காமெடி ஆக்டரா சொல்லணும்னா எப்படி, வில்லனிக்
இதுவா சொல்றேன். ஓகேயா? கேம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி. சப்பா இது பயங்கர காமெடியா இருக்கும் போலயே. மத்தவங்களோட எனக்கே கேம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி. இது ஹீரோவா காமெடினா இல்லைனா நீங்களே எடுத்துக்கங்க. சிரிக்காம 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 தான் சொன்னேன். எண்டு தான் சிரிப்பு வந்துச்சு, அதை வேணா கட் பண்ணிக்கங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலியாங்க இதெல்லாம். பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க வாய்ஸ் கொண்டு வந்து தப்பிச்சாச்சு. ஹீரோ சொல்றதுனா இந்த ஆப்ரேஷன்ல நான் தான் கமாண்டர், நீங்கெல்லாம் சோல்ஜர்ஸ், அவ்வளோதான். ஒரு சதீஷ் ஸ்டைல்ல ஏ இந்த ஆப்ரேஷன்ல நான் தான் கமாண்டர், நீங்களாம் சோல்ஜர்ஸ் தான்ப்பா. எனக்கு டக்கு ரெமோ ரெமோ ஞாபகத்துக்கு வந்தது. அதுதான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து. ஓகே, செட்டிநாடு தறி. இந்த விழா காலத்தை மேலும் சிறப்பிக்க பாரம்பரிய செட்டிநாடு புடவைகளை அணிந்து கொண்டாடுவோம். பாரம்பரிய ராஜசித்த வைத்தியத்தால் கேன்சர் குணமாக கண்ணா ஹெல்த் கேர் வேலூர்.